வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, நாலு பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னார் இவர். ஏன் சார், இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேரப்பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த புள்ள அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்கக்கிட்ட பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்த கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்லை, கூச்சப்படுறதில்லை. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு, தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கலை அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறதில்ல. அதனால் கேட்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க,
நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாய் மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம், அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி, அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம், காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோவை மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார். வங்க நாவலாசிரியர் சரத் சந்திரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்தார். வழக்கமாக எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வியை கேட்டார், நீங்கள் எழுத்துத்துறைக்கு வந்தது எப்படி, இதுதான் கேள்வி, அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னார் சரத் சந்திரர். சும்மா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் வந்தவர். சரி சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். நான் வந்து ரங்கூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சம்பளம் பத்தில், வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம்னு நினச்சேன். என்னால் மளிகை கடை வச்சு சரியாக நடத்த முடியுமாங்கிற சந்தேகம் என் மனைவிக்கு. அதை சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சில பொருள்களின் அளவு, அதோட விலை, இப்படி சிலதை சொல்லி எல்லாத்தையும் மனக்கணக்காக கூட்டி போட சொன்னாங்க. என்னால் சரியாக கூட்டி சொல்ல முடியல. உங்களால் மளிகை கடை நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார். கேட்டவருக்கு சிரிப்பு வந்துட்டு தான். சரத் சந்திரர் ஒரு பக்கம் சீரியஸான நாவல்கள் சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இன்னொரு பக்கம் வேறு விதம். நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும்போதும் சரி, கேலியும் கிண்டலும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும். காந்திஜி ஒரு சமயம் கல்கத்தாவுக்கு வந்திருந்தார். தேசபக்தர்கள் பல பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சரத் சந்திரரும் அங்கே இருந்தார். கிரண் சங்கர் ராய் அப்படிங்கிறவரும் அங்கே இருந்தார். அவர் சொன்னாராம், காந்திஜியோட பழகிய முதல் வங்காளி நான் தான். போயர் யுத்த காலத்தில் இவர் வந்து லண்டனுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட தான் வங்காள மொழி கற்றுக்கிட்டார் அப்படின்னாராம். உடனே சரத் சந்திரர் காந்திஜியை பார்த்து, இவர் உங்களுக்கு வங்காள மொழி கற்றுக் கொடுத்தது உண்மைதானா அப்படின்னாராம். ஆமான்னாராம் காந்தி. அதனால தான் உங்களால் வங்காள மொழி கற்றுக்க முடியல அப்படின்னாராம். எல்லாரும் சிரித்தாங்களாம். சரத் சந்திரர் சாம்தாபேர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்கியிருந்தார் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக. அதுக்காக வந்து ஒரு கல்கத்தாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக புறப்பட்டார். அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ அவரை கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிட்டவரை பார்த்து இன்னொருத்தர் யாரோ அதட்டி இருக்கிறாங்க, போகிறவரை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்கார் சரத் சந்திரர். புறப்படுறவங்கள பின்னாடி இருந்து கூப்பிடுறது அபசகுனம், போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அவர். உடனே சரத் சந்திரர் சொன்னாராம், இதோ இவங்க என்னை இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே, இதை விட வேறு என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னாராம். இப்படி சரத் சந்திரருக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உண்டு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அங்கே ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரத் சந்திரருக்கு இயல்பாகவே கச்சேரியில் நீண்ட ஆலோசனையெல்லாம் கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது, அதனால் மெதுவாக பாட போகிறவர் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரத் சந்திரர், பாட தெரியுங்கிறது சரி, பாட்டை நிறுத்த தெரியுமா அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னாராம். கங்கைக்கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லோரும் மீன் சாப்பிட்றது உண்டு.
கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்கள ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும். வரும்பொழுது மீன் கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டுது அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர் யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும் போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகில் போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்து தான். அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறக்கலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகில் ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னா ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேறு விதமாக அறிவுரை சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாரான். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னு நான். ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்குறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்குறது மாதிரி இருக்குது. இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். ஆ அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார்.
நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான். முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்பத் தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க. அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள். இவள் வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள். வைக்கோலை எடுத்து இவள் தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்டே சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்ச தட்ட முடியுமா மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. மூணு ராட்டைகள் வேறு வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறை கதவை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது. ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகாலை நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் மூணு அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது. இன்னொருத்திக்கு கட்ட விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது. மூணாவது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. உட்காந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார். ஆகா பேஷுன்னார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார்.
இந்த வைக்கோலையும் இன்னைக்கு தங்கம்மா மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரி அந்த மூணு பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாத்தினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் மூணு பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டையும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்கிறது, ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரித்ததுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது, உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான், என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லேருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்னைக்கு தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்ச தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான், ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான், அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது, எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன், நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா, அது எப்படி முடியும், நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை, அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட
அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான். அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படிறான்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு